என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஆசியாவிலேயே பிரம்மாண்டமா 700 டன் எடையோட தமிழகத்தின் தென்கிழக்கு பகுதியில இருக்க திருவாரூர் ஆழித்தேர் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். திருவாரூர் ஆழித்தேரோட ரகசியம் பத்தியும், எதனால இந்த ஊர்ல மட்டும் இவ்வளோ பிரம்மாண்டமா தேர் திருவிழா நடக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாற்று நிகழ்வையும், திருவாரூர் தியாகராஜர் கோவில் பத்தி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. தஞ்சாவூர் பெரிய கோவிலை விட திருவாரூர் கோவில் தான் சிறந்ததுன்னு நீங்களே அக்செப்ட் பண்ணிப்பீங்க. அவ்வளோ ஸ்பெஷல் நம்ம திருவாரூர் கோவில்ல இருக்கு. நீங்க நம்ம சேனல் வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா பதிவுகளுக்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஒரு நாள் சிவராத்திரி அன்னைக்கு தன்னோட உயிரை ஒரு புலிகிட்ட இருந்து காப்பாத்திக்க வில்வ மரத்து மேல அமர்ந்திருந்த ஒரு குரங்கு ஒவ்வொரு இலைகளா பிச்சு கீழே போட்டுட்டே இருந்திருக்கு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அப்படியே நடந்திருக்கு. அந்த மரத்துக்கடியில ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க. குரங்கு பிச்சு போட்ட எல்லா வில்வ இலைகளும் அந்த சிவலிங்கத்து மேல விழவே அந்த வில்வ இலைகள் சிவனுக்கு அர்ச்சனையா மாறியிருக்கு. அதனால மகிழ்ச்சி அடைஞ்ச சிவன் அந்த குரங்க அடுத்த பிறவியில சக்கரவர்த்தியா அவதரிக்க செஞ்சிருக்காரு. மன்னரா பிறந்தாலும் இதே குரங்கு முகத்தோட அடுத்த பிறவியிலும் பிறக்கணும்னு சிவபெருமான் கிட்ட வரம் வாங்கி பிறந்திருப்பாரு. இந்திரன் அசுரர்களோட போர் புரிய பூலோகத்துக்கு வந்து முசுகுந்த சக்கரவர்த்தியோட உதவியை கேட்பாரு. முசுகுந்தனும் இந்திரனுக்கு உதவி அசுர படைகளை அழித்து அதுக்கு கைமாறா இந்திரன் கிட்ட இருந்த திருமால் பூஜித்த ஒரு சிவலிங்கத்தை பரிசா கேட்பாரு. தேவர்கள் மட்டுமே பூஜித்த ஒரு லிங்கத்தை மானிடனுக்கு எப்படி கொடுக்கறதுன்னு இந்திரன் ஒரு பிளான் போடுவாரு. தேவ சிற்பி மயன வர வச்சு இவர்கிட்ட இருந்த மாதிரியே 6 சிவலிங்கங்களை உருவாக்கி முசுகுந்தன் கிட்ட கொடுப்பாரு. ஆனா சக்கரவர்த்தி அதை கண்டுபிடிச்சிருவாரு. அதனால இந்திரன் வேற வழி இல்லாம அவர் வச்சிருந்த சிவலிங்கத்தோட தேவ சிற்பி மயன் செஞ்ச 6 சிவலிங்கங்களையும் சேர்த்து 7 லிங்கங்களா முசுகுந்த சக்கரவர்த்திக்கு பரிசா கொடுப்பாரு. தேவலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு அந்த 7 லிங்கங்களையும் கொண்டு வர தேவலோக ஸ்தபதி மயனால் முதல் முறையா செய்யப்பட்டதுதான் ஆழித்தேர். 10 லட்சம் தேர்காலும் 9 லட்சம் கிலோ எடை கொண்ட அந்த பிரம்மாண்ட தேரை விஷ்ணு பகவான் வழிபட்டு தேவலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு எடுத்துட்டு வந்தவர் பிரம்மதேவன். அஷ்டதிக் பாலகர்கள்னு சொல்ற 8 திசைக்கும் காவலா இருக்கவங்க ஆழித்தேரோட குதிரைகளா மாறினாங்களாம். தேர்கால் அச்சா தேவர்களும் தேரின் அடித்தட்டாக காலதேவனும் அமர்ந்து தேவர்களையே மயக்கிற அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான சிற்பங்களோடும் வண்ண ஓவியத்தோடும் தேவலோகத்தில இருந்து பூமிக்கு விடங்க லிங்கங்களோடு முதன் முதலில் தோன்றிய இந்த தேரை தான் ஆழித்தேர்னு சொல்றாங்க. ஆழி அப்படின்னா கடல், கடல் போன்ற தேரை தான் ஆழித்தேர். 7 விடங்க லிங்கங்களோட சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ண தேவலோக பொருட்களும் தேரோட எடுத்துட்டு வந்தாங்களாம். 70 வகையான சிவ வாத்தியங்களும், 2000 வகையான தேவ புஷ்பங்களும், 5 வகையான புண்ணிய தீர்த்தங்கள்னு பல புண்ணிய பொருட்களை கொண்டு வந்ததா திருவாரூர் தல புராணத்துல குறிப்பிட்டிருக்காங்க. தேவர்களே வியந்து போற்றிய ஆழித்தேர் நல்லூர் அப்படிங்கிற புண்ணிய தலத்துக்கு கொண்டு வந்து நல்லூர் பஞ்சனேஸ்வரர் கோயில்ல 7 விடங்க லிங்கங்களையும் 3 நாள் வச்சு பூஜை செஞ்சாராம் முசுகுந்த சக்கரவர்த்தி. அதுக்கப்புறம் சிவபெருமானோட ஆணைப்படி தேர் திருவாரூரை நோக்கி புறப்பட்டிருக்கு. மூல விடங்கரான விஷ்ணு பகவான் பூஜித்த தியாகராஜ பெருமான் பங்குனி உத்திர நன்னாள்ல திருவாரூருக்கு வந்திருக்காரு. திருவாரூர் தேர் உலா வரும்போது தங்கத்தாலான பூக்களையும் வெள்ளி பூக்களையும் வாரி இறைச்சாங்களாம். அதனாலதான் திருவாரூர் மாட வீதிகள் நாளையும் பொன் பரப்பிய திருவீதிகள்னு சொல்றாங்க. திருவாரூர் சப்த விடங்க ஸ்தலங்கள்ல ஒன்னா இருக்கு. இந்திரன் பூஜை செஞ்ச சிவலிங்கம் தான் இப்போ திருவாரூர்ல இருக்கு. தேவ சிற்பி மயன் செஞ்ச மத்த 6 லிங்கங்களும் திருநள்ளாறு, திருக்குவளை, நாகப்பட்டினம், திருவாய்மூர், வேதாரண்யம், திருக்காரவாசல்ல இருக்கு. ஆழித்தேர் திருவிழாவை தேவார திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் முன்னின்று நடத்தினாங்கிற குறிப்பு நம்ம வரலாறுல இருக்கு. திருவாரூர் தியாகராஜரோட பாதங்கள் வருஷத்துக்கு 2 நாளை தவிர மற்ற எல்லா நாள்லையும் பூவாலதான் மூடி வச்சிருப்பாங்களாம். பங்குனி உத்திர திருவிழா நடைபெற நேரத்துல இடது பாதத்தையும், திருவாதிரை திருவிழா டைம் அப்போ வலது பாதத்தையும் பக்தர்கள் தரிசனம் செய்யலாங்கிறது திருவாரூர் கோவில்ல இருக்க ஒரு மிகப்பெரிய ரகசியம்னே சொல்லலாம். ஆழித்தேரின் வடம் பொடிச்சு இழுக்கிறதால ஈசன் வசிக்கும் கைலாயத்துல இடம் கிடைக்கும்னு மக்கள் நம்புறாங்க.
தேர் அசையும் போதெல்லாம் மக்கள் கூட்டம் கூடி ஆரூரா தியாகேசான ஈசன வழிபடுற சத்தம் விண்ணெங்கும் முழக்கவிட்டு மெய் சிலிர்க்க வைக்குமா. திருவாரூர்ல எங்க பார்த்தாலும் நாலு வீதியிலும் வாத்திய முழக்கங்களும் திருமுறை முழக்கங்கள்னு பூலோகமே கைலாயம் மாதிரி காட்சி கொடுக்குமா. ஆழித்தேர் நான்கு மாட வீதிகளிலும் வளம் வரும்போது குதிரைகள் அசைற அழக பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அது மட்டும் இல்லாம முருகன் விநாயகர் அம்மன் சண்டிகேஸ்வரருக்கும் திருத்தேர் ஆழித்தேரோட்டத்தின் போது நான்கு மாட வீதிகளையும் வளம் வரும். வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் பார்க்க வேண்டிய பூலோக சொர்க்க விழாவா ஆழித்தேரோட்டத்தை சொல்றாங்க. 1926 நடைபெற்ற தேர் திருவிழாப்போ தீ பிடிச்சதால தேர் முழுவதுமா எரிஞ்சிடுச்சான். அதுக்கப்புறம் 1930 புதிய தேர் உருவாக்கப்பட்டு 1948 வரைக்கும் நடைபெற்றிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் தேர் திருவிழா தடைபெற்றுச்சுன்னு ஒரு வரலாறுல சொல்றாங்க. அந்த அழகிய தேர்ல 400 மேற்பட்ட மர சிற்பங்கள் இருந்துச்சான். இறுதியா 1970 தமிழக அரசு மற்றும் வடபாதிமங்கலம் தியாகராஜ முதலியார் முயற்சியால் ஆழித்தேரோட்டம் மறுபடியும் தொடங்கியிருக்கு. இப்போ திருவாரூர்ல இருக்க இந்த தேர் தான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர். எண்கோண வடிவில் 7 அடுக்குகளை கொண்டு 96 உயரமும் 31 அகலமும் சுமார் 300 எடையும் கொண்டது இந்த தேர். ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி முடிச்சோன்னே 400 எடையோட, அதாவது 400,000 கிலோ எடையோட 4 வீதிகளையும் பலம் வருமா. தஞ்சாவூர் பெரிய கோவிலை விட சிறந்தது நம்ம திருவாரூர் தியாகராஜர் கோவில் தானு இப்போ நான் சொல்ற டீடைல்ஸ்ல இருந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். கேட்டா உங்களுக்கு தலையே சுத்திடும்னு சொல்லலாம், அவ்வளோ ஸ்பெஷல் இருக்கு. தஞ்சாவூர் பெரிய கோவில் 1000 பழமையானது. இதை கட்டவர் நம்ம ராஜராஜ சோழன். ஆனா நம்ம திருவாரூர் கோவில் 4000 முதல் 5000 பழமையானது. இந்த கோவிலை எப்ப கட்டினாங்கன்னு இன்னும் யாராலையுமே சரியா கண்டுபிடிக்க முடியல. ஆனா சோழர்களோட கட்டிடக்கலையில அமைஞ்சிருக்கு. திருவாரூர் முற்கால சோழர்களின் 5 தலைநகரங்களில் ஒன்னாய் இருந்திருக்கு. தாம் பெத்த மகனை தேரிட்டு கொன்ற பசுவுக்கு நீதி வழங்கிய மனுநீதி சோழன், இந்திரனோட லிங்கத்தை பூமிக்கு கொண்டு வந்த முசுகுந்த சோழன் வாழ்ந்த ஊர் திருவாரூர். சோழர்களோட கல்வெட்டுகள்ல பாத்தீங்கன்னா தியாகராஜரை விதிவிதாங்கூர்னு சொல்றாங்க. சோழர்கள் மட்டும் இல்லாம பாண்டியர்கள் விஜயநகர வேந்தர்களோட 65 கல்வெட்டுகளையும் நம்ம திருவாரூர் கோவில்ல பார்க்கலாம். மகேந்திர பல்லவன் காலத்துல செங்கல் கோவிலா இருந்த ஆரூர் கோவில் இடைக்கால சோழர்கள் காலத்துல கற்கோவிலா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் காலத்துல இன்னும் பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க. சிதம்பரம் தஞ்சாவூர் பெரிய கோவிலை விட ரொம்ப பழமையான கோவில்னா அது நம்ம திருவாரூர் தியாகராஜர் கோவில் தான். அப்பர் சுந்தரர் சம்பந்தர் பாடின தேவாரம் திருவாசகத்திலையும் திருவாரூர் கோவிலை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவில்ல 9 நவகிரகங்களும் 9 நேர்கோட்டில இருக்கத பார்க்கலாம். 9 ராஜகோபுரங்கள், 80 விமானங்கள், 13 மிகப்பெரிய மண்டபங்கள், 3 நந்தவனங்கள், 365 நாளையும் குறிப்பிடுற மாதிரி 365 லிங்கங்கள் இருக்கு, 100 மேற்பட்ட சன்னதிகள், 86 விநாயகர் சிலைகள், 24 மேல பல உள்கோவில்கள்னு பிரம்மாண்டமான கோவில் இந்த திருவாரூர் கோவில். கோவில் 5 வேலி, குளம் 5 வேலின்னு திருவாரூரை பத்தி சொல்லுவாங்க. 5 வேலினா 1000 நீளமும் 700 அகலமும் கொண்ட சிவாலயமும் கமலாலய குளமும் சேர்ந்தது. காசியில இறந்தா முக்தி, திருவாரூர்ல பிறந்தாலே முக்தின்னு சொல்லுவாங்க. பிறந்தால் மட்டும் என்ன, பேர் சொன்னால் கூட முக்தி தரக்கூடிய ஸ்தலம் தான் இந்த திருவாரூர். இந்த உலகத்திலேயே முதன் முதலா தோன்றிய ஊர்னா திருவாரூரை சொல்றாங்க. திருவாரூரோட பேரே ஆரூர் தான். மகாலட்சுமி திருமாலை மணந்து கொள்ள திருவாரூர்ல இருக்க வான்மீகநாதரை வழிபட்டு திருமாலை மணந்து கொண்டதால கமலாலயம்ங்கிற பேரும் திருவாரூருக்கு இருக்கு. தேவலோகத்தில இருந்து பூமிக்கு வந்த திருவாரூர் தியாகராஜர் தான் உலகத்துல இருக்க எல்லா கடவுளுக்கும் அரசராம். நம்ம தஞ்சாவூர் கோவில கூட 1 மணி நேரத்துல சுத்தி பார்த்துடலாம். ஆனா நம்ம திருவாரூர் கோவிலை முழுசா சுத்தி பார்க்க 1 பத்தாதுன்னு தான் சொல்லணும். திருவாரூர் தேர்ல அப்படி என்னதான் ஸ்பெஷல் இருக்குன்னு இந்த வீடியோல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.